Hi viewers, welcome back to VV Tamil World. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாசிட்டிவ் தாட்ஸ், தட் இஸ் நேர்மறை எண்ணங்கள். எல்லாருமே லைஃப்பில் ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஒருத்தரோட மகிழ்ச்சியை தீர்மானிப்பது அவருடைய மனநிலை தாங்க. நம்ம லைஃப்பில் ரெண்டு விதமான மனிதர்களை பார்த்துருப்போம். ஃபஸ்ட் பர்சன் எப்படின்னா சாதாரணமான சக்ஸஸை கூட ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. செகண்ட் பர்சன் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு கிடைச்ச சக்ஸஸை கூட ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாமல் இன்னும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சந்தோஷமும் சோகமும் அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தாங்க இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு ஹாப்பி தரது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தாங்க. இந்த வீடியோவில் பாசிட்டிவ் தாட்ஸை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம் அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பில் எல்லாருமே அட்லீஸ்ட் 10% ஆவது எதிர்மறை எண்ணங்களை வச்சுருப்போம். ஸோ நெகட்டிவ் தாட்ஸை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே போனோம்னா நம்ம நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட மன அழுத்தம் குறையும், அதாவது ஸ்ட்ரெஸ் குறையும். பாசிட்டிவ் தாட்ஸ் மூலமாக ஒருத்தரோட லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆயுள் காலம் கூட இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் தாட்டை எப்படி வளர்த்துக்கலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் திங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஃபிங், அதாவது சிரிக்கிறது. டெய்லியும் ஏதாவது காமெடி சீன்ஸோ இல்லை காமெடி ஃபிலிமோ பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சிரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையிறப்போ பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் கூட சிரித்தா போகுதாங்க. ஸோ டெய்லியும் மனசு விட்டு சிரிக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வித் பாசிட்டிவ் தாட்ஸ். எப்போவுமே நம்ம நேர்மறையான எண்ணம் இருக்கிற மனிதர்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நமக்கு ஆதரவாக நல்ல அறிவுரைகளை தந்து, நமக்கு நல்ல ஒப்பீனியனை கொடுத்து, நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குற பர்சனாக இருக்கணும். ஸோ இதனால் அவங்க மூலமாக நமக்கு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கலாம். எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிற பர்சன் வந்து பொறுமையாக நம்ம சொல்கிறத எல்லாமே கேட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பர்சன்ஸோட ஒரு பதில் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டால் நமக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும், நிறைய ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் திங்கிங், அதாவது நமக்கு நாமே பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நான் இந்த செயலை செஞ்சதே இல்லை அப்படின்னு யோசிக்கிறத விட நியூவாக ஏதாவது கற்றுக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நம்ம பாசிட்டிவாக யோசிக்கணும். இது முடியாது, இது ஹார்டாக இருக்குது அப்படின்னு யோசிக்காமல் வேறு ஏதாவது வழியை ட்ரை பண்ணி இதை எப்படி சமாளிக்கலான்னு திங்க் பண்ணி செய்யணும். அப்படி நம்ம யோசித்து செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ எப்போவுமே நெகட்டிவ் திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அதர்ஸ். நம்ம மைண்ட் எப்போவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருக்கிறத தவிர்க்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். இதனால் நம்மளோட தவறான எண்ணங்கள்லேருந்து நம்ம கவனத்தை டீவியேட் பண்ணலாம். பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம், அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு மன திருப்தி கிடைக்கும். ஸோ நல்ல எண்ணங்கள் நம்ம மனசில் உருவாகும். ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் தாட்ஸும் வளர ஆரம்பிக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அட் எவ்ரிவேர். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பிளேசஸில், அதாவது கம்ப்யூட்டர், ஃப்ரிட்ஜ், மிரர், டோர், இந்த மாதிரி பிளேசஸ்லையெல்லாம் பாசிட்டிவ் வேர்ட்ஸை எழுதி வைக்கலாம். ஸோ இது மூலமாக நமக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகும். ஸோ நம்ம டெய்லியும் அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸை பார்க்குறப்ப கண்டிப்பாக நமக்குள்ள பாசிட்டிவ் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தியானம். நம்ம மனசை ஃபஸ்ட்டு அமைதிப்படுத்தணும். அதுக்கு தியானம் ஒரு சிறந்த வழி. அமைதியான பிளேஸில் ஒரு மணி நேரம் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செஞ்சால் நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் கண்டினியூவாக செஞ்சால் கண்டிப்பாக நம்மளால் தியானத்தில் ஈடுபட முடியும். நெகட்டிவான திங்கிங்கை மறந்துட்டு பாசிட்டிவை மட்டுமே திங்க் பண்ணிவிட்டு தியானம் செய்யணும். அடுத்தது சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். வீட்டில் எப்படி பூஜா ரூம், பெட்ரூம், ஹால் அப்படின்னு தனித்தனியாக ரூம் இருக்கோ அதே மாதிரி நம்ம தியானம் செய்கிறதுக்கும் தனியாக ஒரு ரூமை அமைச்சுக்கலாங்க. அது பூஜா ரூமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். வெளியில் நடக்கிறது எதுவும் நம்ம கேட்காமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம அமைதியாக இருக்கிறப்போ நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போய் பாசிட்டிவ் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது, நமக்கு யாரையெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க ஃபோட்டோவை அடிக்கடி நீங்கள் பார்க்குற இடத்துல வைங்க. ஸோ அது குருவாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், ஃபேமிலிஸாக இருக்கலாம், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். அதை பார்க்குறப்போ நம்ம மனசு கண்டிப்பாக சந்தோஷமாகும். நம்ம மனசு சந்தோஷமாக இருந்தாலே நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க, நல்ல பாடல்கள் கேளுங்க. ஸோ நமக்கு அது மூலமாக நெகட்டிவ் தாட் போக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், பாசிட்டிவ் தாட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட மனசு வந்து ஒரு புத்துணர்ச்சியாகும். ஸோ சாங்ஸ் மூலமாக எப்போவுமே நம்ம மனசையும் மைண்டையும் ஹாப்பியாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடிகளை வளர்க்கறது. மரம் செடி கொடிகளை வளர்த்தா எப்படிங்க பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. எப்படின்னா நம்ம ஒரு மரம் செடியை வளர்க்குறப்ப டெய்லியும் அதை நாம் நோட்டீஸ் பண்ணுவோம், அதுக்கு வாட்டர் விடுவோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றதை பார்க்குறப்ப நமக்கே நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தாலே பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகி நெகட்டிவ் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ கண்டிப்பாக மரம் செடிகள் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இடம் இல்லைனாலும் ஜன்னல் பக்கத்தில் சின்னதாக ஒரு பாட் வச்சு ஒரு குட்டி செடி, இல்லை ஹவுஸில் அங்கங்கே டெக்கரேஷனுக்காக சின்ன செடிகள் வளர்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மரம் வளர்க்குறதுனால நமக்கும் நல்லது, நம்ம பூமிக்கும் நல்லது. இதையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூலமா கண்டிப்பாக நம்மளால் முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ளே வரும். அடுத்தது நம்ம மனசை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி கூட ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ ஊதுபத்தி சாம்பிராணி ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல்லாக இருக்கும். அதை நாம் சுவாசிக்கிறப்போ கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு பிரிஸ்னஸ் வரும், அதாவது மனசு புத்துணர்ச்சியாகி நம்மக்கிட்ட இருக்கிற டல்னஸ் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ நம்ம கோயிலுக்கு போனோன்னா நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா ப்ளசன்ட் ஸ்மெல்லாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட மன நிம்மதிக்கு இதுவும் கூட ஒரு காரணம் தாங்க. ஊதுபத்தி சாம்பிராணி தானேன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க, இதனால் கூட நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைகளை தட்டுதல், அதாவது கிளாப்பிங்ஸ். கிளாப்பிங் மூலமாக என்னங்க பாசிட்டிவ் தாட்ஸ் வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வளருங்க. நம்ம கை தட்டுறது மூலமாக கான்ஃபிடன்ஸ் லெவல் மற்றவங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கிட்ஸ் ஏதாவது பண்ணிட்டா மறக்காமல் கைத்தட்டுங்க, அந்த கைத்தட்டல் தான் அவங்களோட கான்ஃபிடென்ஸே. கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் தாட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இதையெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம எவ்வளவு தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு நம்ம மனநிலை ஒத்துழைச்சா மட்டுமே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நெகட்டிவாக ஏதாவது நடந்துடுமோன்னு கூட யோசிக்காதீங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரியான புக்ஸை வந்து படிக்கிறத ரெகுலராக்கிக்கோங்க. ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் வேவ்லேயே திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவ் வேவில் திங்க் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.